இதாங்க துத்தி கீரை. இது வயல் ஓரத்துல நிறைய வளர்ந்து கிடக்கும். இதோட இலைகள் பாத்தீங்கன்னா இதை மாதிரி இதயம் வடிவத்துல இருக்கும். இதோட பூ பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும். இதோட காய் ரொம்ப பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். இதோட இலை பூ வேர் பட்டை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. ரோட்டோரத்துல நிறைய இடத்துல இது கிடைக்கும். ஆனா நிறைய செடி இது மாதிரியே இருக்கும். அதனால நீங்க பறிச்சது துத்தியில தானா அப்படிங்கறத அனுபவம் உள்ளவங்க கிட்ட கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. உங்க வீட்டுல கொஞ்சமா ஒரு கொல்லை பகுதி இருந்தா கூட போதுங்க. இத மாதிரி சில முக்கியமான செடிகளை வளர்த்தா உங்க வாழ்க்கை நோயில்லாத வாழ்க்கையா இருக்கும். இது மூல நோய்க்கு ஒரு அருமையான மாமருந்து அப்படின்னு சொல்லலாம். மூல நோய் வந்துடுச்சுன்னா அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் சொல்லி மாளாது. இந்த மூல நோயை போக்குற அபாரமான சக்தி இந்த கீரைக்கு இருக்கு. ஆபரேஷன் அளவுக்கு போனவங்க கூட இதை சாப்பிட்டுட்டு ஆபரேஷனே பண்ணிக்காம மூல நோயிலேருந்து குணமாகி இருக்காங்க. நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க நாட்டு மருந்து கடைகள்ல பொடியா தான் வாங்கி இதை பயன்படுத்தணும். அப்படியே பச்சையா பயன்படுத்துறப்ப பலன்கள் அதிகம். சரி வாங்க, மூல வியாதி உள்ளவங்க எப்படி எப்படியெல்லாம் இந்த துத்தி இலைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். இந்த இலைகளில் நிழல்ல நல்லா காய வைக்கணுங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியை காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீரை குடிச்சிடணும். இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மூலம், ரத்த மூலம், உள் மூலம், மூலத்தில் இருக்கிற புண்ணு, மூல கடுப்பு, நமைச்சல் இது மாதிரியான எல்லா பிரச்சனைகளையுமே இது போக்கிடும். மூல நோய் உள்ளவங்களுக்கு வர மூல கட்டிகளை உள்ளுக்கு தள்ளுறதுக்கு இந்த துத்தி இலைகளை ஒரு நாலஞ்சை பறிச்சுக்கணும். பறிச்சுக்கிட்டு இதில் விளக்கெண்ணெயை தடவணும். இப்படி விளக்கெண்ணெயை தடவிட்டு என்ன செய்யணும்னா அகல் விளக்கில் இதை சூடுபடுத்தணும். ரொம்ப சூடுபடுத்தக்கூடாது. பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்கிறப்ப இதை மூல கட்டிகள் இருக்கிற இடத்துல இந்த இலைகளை வைக்கணும். மேலே ஒரு துணியை போட்டு நல்லா இறுக கட்டிடணும். இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெளியே வந்த மூல கட்டிகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரத்திலேயே உள்ளுக்கு போயிடும். துத்தி இலைகளை அரைச்சி தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க. மூல நோய் சீக்கிரமாக குணமாகிறது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்நாள்லேயே மூல நோய் திரும்பவும் அண்டாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த துத்தி இலைகளை அரைச்சி பச்சையாக கஷாயம் போல குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க இதை இன்னொரு முறையில் பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு 10-15 துத்தி இலைகளை பறிச்சுக்கணும். நல்லா இதை அலசிக்கணுங்க. அலசிக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துக்கணும். கடைசியாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை அரைச்சிக்க வேண்டியது தான். இதை பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு கிளாஸில் ஊற்றிப்போம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்குங்க. இதை வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அவ்வளவு நல்லது. ஆனால் இதை வடிகட்டக்கூடாது. வடிகட்டாமல் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதை அப்படியே குடிங்க. இதை தயார் பண்ண உடனேயே குடிச்சிடணும். ரொம்ப நேரத்துக்கு வச்சுருக்க கூடாது. இதை தொடர்ந்து ஒரு 10 நாள் குடிச்சிங்கன்னா உங்கள் உள் மூலம் குணமாகும், வெளி மூலம் சுருங்கும், ஆசன வாயில் இருக்கிற சீழ் கட்டி இதெல்லாம் உடையும், உங்கள் உடம்புல இருக்கிற மலம், சிறுநீர் இதெல்லாம் ரொம்ப சுலபமாக வெளியேறும். மூல ஆப்ரேஷன் அளவுக்கு போனவங்க கூட இதை குடிச்சிட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் குணமாகியிருக்காங்க. இது உண்மை. ஒரு 10 நாளைக்கு காலையில் மட்டும் இதை குடிச்சிட்டு வாங்களேன், நல்ல முன்னேற்றம் தெரியும். இது மலச்சிக்கல் பிரச்சனையை குணமாக்கும். இந்த துத்தி இலைகளை சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டு அதோட பாசிப்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நெய் விட்டு கடைஞ்சி வாரம் 2 நாளைக்கு மதிய உணவுக்கு அப்புறமா சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், மூல நோயால் ஏற்படுற பாதிப்பு படிப்படியாக குணமாகும். இல்லைன்னு வச்சிங்களேன், தோசை மாவில் இந்த துத்தி இலைகளை கலந்து தோசையாக சுடலாம். வாரத்துக்கு 2 நாள் இப்படி சாப்பிட்டாலும் மூல நோய் குணமாகும், சிறுநீர் எரிச்சல் குறையும், செரிமான கோளாறு நீங்கும், உடம்பில் உள்ள தசைகள்லாம் பலமாகும். இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியால் வாய்க்கு உப்பிச்சிட்டு வந்தீங்கன்னா பல்லு ஈறுகளில் இருக்கிற நோய் எல்லாமே தீரும். இந்த துத்தி சாரை குடிச்சிங்கன்னா குடல் புண்ணு ஆறும், சிறுநீரை பெருக்கும். துத்தி கீரை கிடைக்கிற நேரத்தில் வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். மூல நோய் போகிறதுக்கு இந்த துத்தி இலை சாறுகளை குடித்தா மட்டும் போதாது. உணவில் காரம், புளிப்பு இது எல்லாத்தையுமே குறைக்கணும். உணவு கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கண்டிப்பாக மூல நோயால் அவஸ்தப்படுறவங்களுக்கு உதவும். இதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.